Hi friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது alternating spike stitch. எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். இது எப்படி இதே மாதிரி நம்ம போடுறதுன்னு இப்ப காமிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு slip knot போட்டுட்டு chain stitch போட்டுக்கணும். Chain stitch போட்டுட்டு நமக்கு எவ்வளவு லெந்த் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து chain stitch போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி chain stitch போட்டுக்கிட்டு நாம இதல யூஸ் பண்ண போறது வந்து சிங்கிள் க்ரோஷே குர்ஷி மட்டும் தான் இதல யூஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம இப்ப இந்த க்ரோச்செட் டிசைன் நம்ம நிறைய போடுறோம் வெரைட்டி போடுறோம் அப்படினாக்கா இதல மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது சிங்கிள் குர்ஷி டபுள் குர்ஷி பஃப் ஸ்டிட்ச் இந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம். அதுதான் பேசிக். அது தெரிஞ்சாலே நம்ம வந்து வெவ்வேறு வெரைட்டியா நிறைய ஸ்டிச்சஸ்லாம் நம்ம கத்துக்கலாம். இப்போ நான் இதல இந்த வந்து ஆல்டர்னேட்டிங் ஸ்பைக் ஸ்டிட்ச்ல வந்து நான் யூஸ் பண்றது வந்து சிங்கிள் குர்ஷி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம இப்ப ஒரு செயின் விட்டுட்டு நம்ம ஏன்னா இதுலேருந்து தான் நூல் வந்திருக்கும். இந்த செயினை விட்டுட்டு ரெண்டாவது இருக்கிற செயினில் போடணும். அப்படி செயினில் போட்டு நூலை வெளில எடுத்துட்டு ரெண்டு நூல்லேருந்து வெளில வந்து இதான் நம்ம சிங்கிள் குர்ஷி போட்டது ஆல்ரெடி. நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய் நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸி தான் இது போடுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே விட்டு நூலை எடுத்து வெளியில் கொண்டு வந்து இந்த ரெண்டு லூப்லேருந்தும் வெளியில் வந்துடணும். அவ்வளோதான் இது சிங்கிள் குர்ஷி. பாருங்க, நீடில் விட்டு நூலை வெளில எடுத்து ரெண்டு லூப்லேருந்து வெளில வந்துடணும். அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செயின், இது செகண்டு செயின். ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு இதுலேயும் நம்ம வந்து செகண்ட் செயினில் விடணும். செகண்ட் செயின்லனா இங்கே வந்து நமக்கு வந்து இது வந்து செயின் ஒவ்வொரு செயின் ஹோல் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஹோலை விட்டுட்டு செகண்டில் போடுறோம். இதில் இப்போ சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு இப்போ நம்ம இது இதில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இப்போ நம்ம செகண்டில் வழக்கம் போல் வந்து செகண்டில் இதில் விடுவோம். இதில் விட போகிறதில்ல, இதுக்கு நேராக கீழே உள்ள இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா இதில் விடணும். இதுதான் ஆல்டர்னேட்டிங் ஸ்பைக் ஸ்டிச். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கிற செயினில் போடுறோம். பக்கத்தில் இருக்கிற செயினில் போட்டுட்டு அடுத்த நாட்டை வந்து நம்ம கீழே இங்கே போடுறோம். இப்போ வந்து இங்கே தான் போடணும். இங்கே போடாமல் அதுக்கும் கீழே உள்ள லைனில் ஹோல் இருக்கும், அந்த இதில் போடணும். இப்போ பார்த்தா ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு வரும். இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மேலே இருக்கும், இது வந்து கீழே இருக்கும். இது மேலே இது கீழே. இப்போ அடுத்தது நம்ம அடுத்த செயினில் போடுறோம். மேலே மேலே போட்டுட்டு இப்போ நம்ம அடுத்தது எங்கே போட போகிறோம்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே தான் போடணும். செகண்ட் வந்து இந்த இடத்துல போடணும். ஆனால் அங்கே போடாமல் அதுக்கும் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செயின் போட்டோம் இல்லையா அந்த ஹோலில் விடணும். அடுத்தது இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை விட்டுட்டு இதுக்கும் கீழே உள்ளதில் போடணும். இப்போ நம்ம மேலே அடுத்தது இதை விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கிற செயின். இது மேலே, இது இங்கே போடாமல் அதுக்கும் கீழே உள்ள ஹோலில் போடணும். இது மேலே,
இதே மாதிரி மாத்தி மாத்தி நம்ம ஒவ்வொரு இதலயும் போட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். இப்போ ஒரு லைன் ரெண்டு லைன் போடும்போது நமக்கு ஒன்றுமே இதில் வந்து டிசைனோட இதுவே தெரியாது கிளியராக. நம்ம நிறையா லைன் போடும்போது தான், நம்ம இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் போட்டுட்டு வரும்போது தான் நமக்கு வந்து டிசைனோட வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி இது வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, இது வந்து இந்த லைன் ஒரு ரோ நமக்கு தெரியும் கரெக்டாக. ஒரு ரோ வந்து இந்த மாதிரி டிசைன் வரும், ஒரு ரோவில் சென்டரில் வந்து நம்ம செயின் விட்டுருக்கிறது வந்து ஒரு லைன் நீட் நீட்டாக அப்படி தெரியும். இதை மாதிரி நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த லைன் வருதுன்னா நம்ம கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு லைன் வருது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் லைன். ஒரு லைன் வேறு டிசைன் வரும், அடுத்தது சென்டரில் இந்த மாதிரி வரும். அடுத்த லைன் இது, இந்த மாதிரி ஒரு ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு செயின் இதை விட்டுட்டு செகண்டில் விடணும். செகண்டில் வந்து டைரெக்டாக அப்படியே விட்டுக்கணும். இதில் போட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம எங்கே போட போகிறோம்னா, இந்த இந்த ஹோலுக்கும் கீழே ஒரு ஹோல் தெரியும், அதில் வந்து நம்ம போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு மேலேயே போடணும். அடுத்தது இந்த செயினுக்கும் இந்த இது ஃபஸ்ட்டு ரோ இந்த இதை விட்டுட்டு இந்த செகண்டில் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த ரோவுக்கும் கீழே உள்ளதில் இங்கே விடணும். அடுத்தது மேலே. இப்போ இந்த லைனுக்கும் கீழே இங்கே இப்போ இந்த சென்டரில் அடுத்தது இங்கே அடுத்தது இதில் இந்த லைனில் நமக்கு தெரியும். அதாவது ஒரு லைன் வந்து இங்கே இங்கே இந்த லைன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் வந்து இங்கே ஒரு லைன் வரும், இந்த லைனு, அடுத்தது இந்த லைன். இதிலலாம் சென்டரில் வருது அப்படின்னாக்கா கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம், மிஸ்டேக் இல்லாமல்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். இதில் அடுத்தது இதில் அடுத்தது இங்கே லாஸ்ட்டில் இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி ஃபுல்லாக போட்டுட்டு வர வேண்டியது தான். இப்போ இது ஃபுல்லாக இந்த லைன் இப்படி நேராக வரும், இந்த லைன் நேராக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் அல்டர்னேட்டிவ் ஸ்பைக் ஸ்டிச்சு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன், ரெயின்போ கிராஃப்ட்.